தாமரை கிச்சன் நேயர்களுக்கு தாமரையின் வணக்கம். இன்றைக்கு ஒரு மைசூர் பாகு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம் வாங்க. அண்மை காலமாக நாங்கள் யாழ்ப்பாணத்து சமையல் முறைகளை பல வழங்கி இருக்கிறோம். இன்னும் பல யாழ்ப்பாணத்து உணவு முறைகளை செய்து காண்பிக்க இருக்கின்றோம். நீங்கள் தவறாமல் எங்கள் வீடியோக்களை பார்த்து கொள்ளுங்கள். உங்களது கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கிறேன். உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அத்தோடு எங்கள் வீடியோக்களையும் தொடர்ந்து பார்த்து கொள்ளுங்கள். இப்போ வீடியோக்களை போவோம் வாங்க. ஒரு கப் கடலைப்பருப்பை 3 மணி நேரம் ஊற வைக்க வேணும். 3 மணி நேரம் ஊற வச்சு இதை வந்து நான் தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இந்த கடலைப்பருப்பை நல்ல எண்ணெய் கொதிக்கவும் இதில் போட்டு பொரிச்செடுக்க வேணும். இப்போ நான் வந்து இப்படி ஒரு ஸ்டீமர் இதில் போட்டு எடுத்தால் இந்த கடலைப்பருப்பை நாங்கள் பொரிஞ்சதுடனே ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம். இல்லையெண்டா எங்களுக்கு அந்த எண்ணெய் கரண்டியால் எடுக்கிற போது ஒன்றெண்டாக எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் பாருங்கள், இதில் கொதிக்கிற போது எண்ணெய் போட்ட உடனே அந்த கடலைப்பருப்பு இப்படியே பொரிஞ்சு கொண்டு வரைக்கும் மேலே எண்ணெயில் மிதந்து கொண்டு வரும். இதை பார்த்துட்டு நாங்கள் நல்லா கருக விடக்கூடாது. பாருங்கோ, எல்லாம் நல்ல கணக்காக அப்படியே பொரிஞ்சு வந்திருக்குது. இப்போ இதை எடுத்து கொண்டு வோம். இதை வந்து இப்போ எண்ணெய் இல்லாமல் நாங்கள் எடுத்து ஒரு பேப்பரில் போட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து எண்ணெய் இல்லாமல் எடுத்து கொள்வோம். அதுக்கு பிறகு ஒரு 5-6 ஏலக்காயும் சீனி, இதுக்கு வந்து 1/4 கப் சீனி எடுத்துருக்குறேன். இப்போ இது ரெண்டையும் முதல்ல இந்த மிக்சியில் போட்டு அரைச்செடுப்போம். இந்த ஏலக்காயை சீனியோடு சேர்த்து நாங்கள் அரைக்கிற போது கொஞ்சம் ஏலக்காயும் இலகுவாக அரைந்து வந்துடும், பவுடராக வரும். இப்போ வந்து சீனியும் ஏலக்காயும் அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பொரிஞ்சு வச்சிருக்கிற கடலைப்பருப்பையும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி ஒரு மிக்சியில் அரைச்செடுக்க வேணும். கடலைப்பருப்பை நாங்கள் மிக்சியில் அரைக்கிற போது கொஞ்சம் பவுடராக அரைக்கிறது கஷ்டம். ஒரு தடவை அரைச்சி பாருங்கள், இப்படி ஒரு கொஞ்சம் குறுநலாகவும் இருக்கும். கொஞ்சம் கொரகொரப்பாக இதை எடுத்து இனிமேல் இந்த கடலைப்பருப்பை நாங்கள் முதல்ல அரைச்சி வச்சிருக்கிற சீனியோடு கலந்து திரும்பவும் ஒருக்கா ரெண்டையும் கலந்து போட்டு அரைச்சி கொள்வோம். ஏன்னா நம்ம சீனி சேர்த்து கடலைப்பருப்பை அரைக்கிற போது கொஞ்சம் நல்ல பவுடராக இந்த கடலைப்பருப்பு வந்து அரைப்பட்டு வரும். ஈஸியாக எங்களுக்கு இருக்கும் அதை அரைக்கிறதும். இப்போ கலந்து போட்டு நாங்கள் மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்செடுப்போம். சரி, இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொள்வோம். இப்போ இதோட வெள்ளி அரிசிமா, வறுத்த வெள்ளி அரிசிமா 2 மேசக்கரண்டி இதோட சேர்த்துக்கொள்கிறேன். 2 மேசக்கரண்டி வெள்ளி அரிசி மாவையும் இது எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் இப்போ கலந்து போட்டு இந்த ஸ்வீட்டுக்காக 1 பிஞ்ச் உப்பு பவுடரும் போட்டுக்கொள்கிறேன். இதை இப்போ நன்றாக கலந்து கொள்வோம். இதுக்கு அடுத்ததாக இனிமேல் இதை வந்து நாங்கள் லட்டுவாக உருண்டையாக பிடிக்க வேணும். இதை இதுக்கு வந்து இனிமேல் தான் நாங்கள் நெய் சேர்த்து அடுப்பில் வைத்து சூடாக்க வேணும். முதல்ல வந்து ஒரு 2 மேசக்கரண்டி நெய்யை ஒரு பாத்திரத்தில் சூடாக்குறோம். இந்த நெய் சூடாயினதும் இதில் வந்து அந்த நாங்கள் அரைத்தெடுத்த மாவை போட்டு கொஞ்சம் நாங்கள் அதிகமான ஹீட் விடாமல் ஒரு மீடியம் ஹீட்டிலேயே நாங்கள் இதை வந்து கிண்டி கொண்டு இருக்க வேணும். பாருங்க, நெய் சூடாகிட்டுது. இதில் போட்டு உடனே நாங்கள் இதை வந்து கொஞ்சம் அப்படியே கிளறி எடுக்க வேணும். ஏன்னா கட்டி வராமல் பார்த்துக்கொள்ள வேணும். நாங்கள் குறைவாக வெப்பத்தை வச்சுருந்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு வந்து கட்டி வராது. பாருங்க, இப்போ நெய்யில் இப்படியே நாங்கள் 4-5 நிமிஷத்துக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு குறையாமல் நாங்கள் கிண்ட வேணும். அந்த நெய் எங்களுக்கு எல்லாம் இந்த அரைத்த மாவோட சேர்ந்து வர வேணும். எங்களுக்கு தேவைப்பட்டால் நான் இடையிடையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கொள்கிறேன். இடையில சேர்த்து தான் இதையும் கிண்டி எடுக்கிறேன். பாருங்கள், அப்படியே அமத்தி இதால் எடுத்து இப்படியே கரண்டியால் எடுக்கிற போது அந்த நெய் எல்லாம் இதோட சேர்ந்து பாருங்கள் இப்போ நல்ல வடிவாக சேர்ந்து வந்துட்டுது.
இதே ஒரு சூடு ஆறக்கும் முதலே எங்களுக்கு கையில் பிடிக்கிற ஒரு சூட்டோடையே இதை உருண்டைகளாக உருட்டி எடுத்துட வேணும். எங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சின்னதாகவோ பெரிதாகவோ பாருங்க ஒரு உருண்டையாக மாவு எடுத்து இப்படியே உருட்டி எடுக்கலாம். இதோட நல்ல சுவையாக இருக்கும். கடலை பருப்பில் கடலை மாவில் செய்கிறதை விட நாங்கள் வந்து கடலை பருப்பை இப்படி பொறித்து இப்படி சீனி சேர்த்து இந்த நெய்யும் இதில் வந்து நாங்கள் நெய்யும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் வேணும். போது அந்த நெய் இந்த வாசமும் இந்த கடலை மா சுவீட்டும் நல்ல டேஸ்டாக இருக்கும். பாருங்க இந்த உருண்டைகள் உடையாமல் நாங்கள் அதை அப்படியே சூடாக சொன்னால் உருட்டிக்கொள்ளலாம். இப்போ அரைச்செடுத்தம்மா எல்லாத்தையும் நான் உருண்டைகளாக உருட்டிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு. நீங்கள் இதை ஒரு பாத்திரத்தில் இப்படியே ஒரு இதில் போட்டு மடக்கி வச்சு சாப்பிடலாம். இல்லைன்னா இதை வந்து நாங்கள் ஒரு அழகுக்காக ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்கும் கலர் பேப்பரை எடுத்து நீங்கள் இந்த உருண்டைகள் உருட்டுறதுக்கு அளவாக சதுர துண்டுகளாக வெட்டி அதிலையும் உருட்டி வைத்து கொள்ளலாம். பாருங்க இப்படி ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் இந்த உருண்டையை எடுத்து இதில் அப்படியே சுற்றி வைத்தாலும் நாங்கள் நல்லா வச்சு எங்களுக்கு தேவைப்படுற போது எடுத்து சாப்பிடலாம். நீங்கள் வீட்டில் விருந்தினர் வரபோது கூட இப்படி இதை டிஷ்யூவில் உருட்டினபடி அவர்களுக்கு பரிமாறலாம். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இப்படியே உருட்டி பாருங்க. வெள்ளையும் சிவப்பும் எடுத்திருக்கிறேன் ரெண்டு கலரில். உங்களுக்கு விரும்பின கலர் பேப்பரையும் எடுத்து இப்படி அழகுக்காக இதை சுற்றி வைக்கலாம். நீங்களும் இதே மாதிரி இந்த அளவில் உங்களுக்கு இந்த கடலை பருப்பை ஊற வச்சு இந்த மைசூர் பாக்கு செய்து பாருங்கோ, கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்திருக்கும். நாங்கள் இதுக்கு தேவையான பொருட்களை இந்த வீடியோவில் முன்னுக்கே எழுதி போட்டிருக்கிறோம். அந்த அளவுகளையும் பார்த்து கொள்ளுங்கோ. இந்த வீடியோ பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அத்தோடு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டால் உங்களுக்கு உடனுக்குடன் எங்கள் வீடியோக்கள் கிடைக்கும். உங்கள் நண்பர்களோடையும் இந்த ஷேர் பண்ணுங்கோ. நன்றி, வணக்கம்.